வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. ஒரு அன்பர் வந்து நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருந்தாரு, வள்ளலாரும் காஞ்சி காமகோடி பீடாதிபதியும் சந்திச்சுதான் நீங்க ஒரு பேசியிருக்கீங்க. குறிப்பா வள்ளல் பெருமான் வந்து 1874லயே அவர் வந்து டிசப்பியர் என்று சொல்லக்கூடிய திருக்காப்பிட்டு கொண்டு மறைஞ்சிட்டாரு. காஞ்சி காமகோடி மகா பெரியவர்னு சொல்லக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமின்றவர் 1894 தான் அவதாரம் பண்ணார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அது வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி காமகோடி பீடம்னா என்னன்னு ஒரு தெரியாத ஒரு அறியாமையினால நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கர் பகவத் பாதர் அவர்கள் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்து சமயத்தை நிலைநாட்ட வேண்டி இந்தியாவின் நான்கு இடங்களில் 4 மடங்களை நிறுவினார். அந்த 4 மடங்களில் தலைமை மடம் முதல் மடம் நடு இமயமலையில் ஜோஷி மட், அதாவது ஜோதிர் மடம். இப்போ அது ஒரு சின்ன ஒரு டவுனாகவே மாறிடுச்சு. ஆனால் ஆதியில் அங்கே தான் தவம் பண்ணார், அங்கே பக்கத்தில் தான் அந்த மடத்தை நிறுவினார். அது முதல் மடம் வடக்க. தெற்க சிருங்கேரி மடம், அது கர்நாடகாவில் இருக்கு. இது தெற்க அவர் நிறுவன மடம். மேற்க துவாரகா அப்படின்னு சொல்லி துவாரகை பீடம்னு சொல்லி துவாரகையில் ஒரு மடத்தை நிறுவினார். கிழக்க பூரி, ஒடிசாவில் பூரிக்கிட்ட பூரி சங்கராச்சாரியான்னு சொல்லுவாங்க, 4வது மடத்தை நிறுவினார். இந்த காஞ்சி காமகோடி அப்படின்றது இவர் நிறுவன மடம் கிடையாது. ஆதிசங்கரர் அங்கே ஒரு வேதாந்த கல்வி நிலையத்தை உருவாக்கினார், சர்வஜான பீடம் அப்படின்னு. அங்கே அதைத்தான் உருவாக்குனார். ஆனால் அந்த காமகோடி பீடம்ன்றது இவர்கள் தானாக தமிழ்நாட்டில் ஒன்றை உருவாக்கி கொண்டார்கள். ஆச்சா, இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த காஞ்சி காமகோடினா 3 ஆதீனங்கள் உட்கார்ந்துருக்கும். மகா பெரியவர், பெரியவர், பால பெரியவர். சின்னவர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இளையவருக்கு மகா அவரையும் பெரியவர் தான் சொல்லணும், அதனால பால பெரியவர்னு சொல்லுவாங்க. அந்த மூத்தவரை மகா பெரியவர். எப்பயுமே 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ விஜயேந்திரர் மட்டும் உட்காந்துருக்காரு, இன்னும் 2 பேர் கீழே நியமிக்கணும் அவர். அப்போ தான் அந்த மடத்தோட தர்மப்படி கரெக்ட். அப்போ அந்த ஆதி காலத்திலேருந்து முத முதல்ல அந்த நிறுவன காலத்திலேருந்து 3 பேர் அந்த மடத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் காஞ்சி காமகோடி பீடமாக இருப்பாங்க. சந்திரசேகர சரஸ்வதி இருந்தார், இந்த மகா பெரியவருக்கு முன்னாடி இருந்த காஞ்சி காமகோடி பீடம்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவரோடு தான் வள்ளல் பெருமான் பேசினார். அதுக்கு பிறகு உங்கள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற மகா பெரியவர், அப்புறம் அவர் அடுத்த பட்டமாக வந்திருப்பார். பட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வள்ளலார் அவரோட எப்படி பேசினாரு, இவங்களே நீங்கள் காலத்தை வச்சுட்டு பேசக்கூடாது. இது வழி வழியாக வரும். இது முறை சைவ ஆதீனங்களையும் அப்படித்தான், அடுத்து 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 அடுத்துன்னு வாழும்போதே நியமிச்சிருவாங்க. ஆனால் தான் இப்போ உங்களுக்கு மதுரையில் ஆதீனம் வந்து திருஞான சம்பந்தர் நிறுவன மடம். அது அந்த ஆதீனம் வந்து அடுத்த ஆதீனமாக நித்யானந்தாவை நியமித்தார். அப்புறம் அதில் நிறையா பிரச்சனை வரப்போய் அதப்புறம் அவர் கழட்டி விட்டார். இப்படிலாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இல்லையா. எல்லா மடங்களையுமே ஆதீனங்கள் முதுமை அடையும் போது அதுக்கு அடுத்த ஆதீனத்தை இளைய பட்டத்தை நிறுவிடுவாங்க. இதுக்கு முறைப்படி அந்த வேத கல்வியெல்லாம் படித்து அவங்க என்ன ஆகமங்களை கற்றுக்கிட்டாங்களோ அதெல்லாம் கழித்து முறைப்படி வரணும். இதுதான் அந்த முறை. ஓகே, காஞ்சி காமகோடினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொன்னேன். ஐயாவே ஒரு முறை மகா பெரியவர் முடிஞ்ச பிறகு ஜெயேந்திர சரஸ்வதியும் இந்த விஜயேந்திரர் கொஞ்சம் இளையவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் என்ன அவர் கூப்பிட்டாங்க, எப்பயுமே ஒரு உலக அளவில் ஒரு கணக்கு வச்சுக்கணும், இந்திய அளவில் ஒரு கணக்கு வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். நீ பேன்ட்ருக்கவனுக்கு உனக்கு புரியாது, எங்களை மாதிரி அந்த 3வது கண்ணு கொண்டு பார்த்தா தான் உனக்கு புரியும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காக்காரனுக்கு ஒருத்தனை பிடிக்கலேன்னு வச்சுக்குவோம், உலகத்துக்கே பிடிக்காமல் ஆக்கிடுவான்.
அது அவனுடைய ஆதிக்கம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அமெரிக்காக்காரனுக்கு ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவன் உலகத்துக்கே பிடிக்காதவன. அமெரிக்காக்காரனுக்கு ஓஷோவை பிடிக்கல, ஏன்னா பைபிளில் கை வச்சார், கிறிஸ்தவ மதத்தில் கை வச்சார். அதனால உலகத்துக்கே பிடிக்காம செக்ஸ் சாமியார்னு சொல்ல வச்சுட்டான். உங்கள் ஊடகங்கள் இருக்கு, இந்த பத்திரிகைக்காரங்க இதெல்லாம் இந்த வெண்ணெய் வெட்டி சிப்பாயிங்க, இவனுங்களுக்கு சுய ரொம்ப புத்தியெல்லாம் இருக்காது. எது அண்டையெல்லாம் நல்லா பூஸ்டப் நியூஸை போடுவாங்க. அதே பயிலுக்கு தான் இன்னைக்கு ஓஷோவுடைய கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அவரை செக்ஸ் சாமியார்னு பயங்கரமாக விளம்பரம் பண்ணு, புரியுதுங்களா? இப்போ அவர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, நானும் அதை பற்றி கவலைப்படாத ஆள் தான். நீ எழுதுறியா, எழுதிட்டு போ, பெண் அது போகும் பிரச்சனை. அதனால் அது வேற. அதனால் அதே மாதிரி அமெரிக்காக்காரனுக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா உலகம் புறம் பிடிக்கிற மாதிரி மாற்றிடுவான். இது உலக அரசியல். இந்திய அரசியல் எப்படின்னா, காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஒருத்தனை பிடிச்சி போச்சு, இவன் நம்ம சொன்னோடி கேட்குறவன் அப்படின்னா மத்திய அரசு வரைக்கும் அவன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது எல்லாம் வாங்கி கொடுத்துருவான். இந்தியா புறம் பிடிச்சவனா மாற்றிடுவான். காஞ்சி காமகோடி பீடத்துக்கு ஒருத்தனை பிடிக்கல, இவன் நமக்கு எகெயின்ஸ்டானவன் அல்லது நமக்கு ஒவ்வாதவன் தெரிஞ்சிருச்சுன்னா இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே அவனை கண்டுக்காமல் ஆக்கிடுவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலக அரசியலில் அமெரிக்கா தாதா, இந்திய அரசியலில் பிராமணர்களை கொண்ட இந்த காஞ்சி மடங்கள் தான் தாதா. இவன் இவன் ரைட்டுன்னு சொல்லிட்டான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட்டுன்னு சொல்லணும், இவன் ராங்னு சொல்லிட்டான்னா கவர்மெண்ட் ராங்னு சொல்லணும், புரியுதா? அதனால் இவங்க பத்திரிகை இந்த ஹிந்து இந்த பிராமண பத்திரிகைலாம் இருக்குது, அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை பற்றிலாம் எழுத மாட்டான். புரியுதுங்களா? கருப்பாக இருக்கவனவன் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவனை பற்றி எழுத மாட்டாங்க. ஆனால் ஐயா கவனகம் பண்ணும்போது ஒரு பிராமணருடைய ஒரு கல்வி சாலை, அதில் பெரிய கூட்டம், அதில் ஒரு ஹிந்து நிருபர் உட்கார்ந்துருந்தார். அந்த கவனகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா ஒரே சிரிப்பு, அதே சமயத்தில் நல்ல டச்சிங் ஜோக்ஸு, நல்ல சொன்ன கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு உசு உசுன்னு ஒவ்வொரு கருத்துக்கும் சுண்டுவாங்க. அந்த திருக்குறளில் இருக்கிறத சொல்லி வாழ்க்கையோட பொருத்தி சொல்லும் போது, அப்புறம் ஒவ்வொரு ராகம் அந்த பிராமண பொம்பளைங்க பாடினாங்க, ஒவ்வொரு ராகத்துக்கு நம்ம பதில் ராகம் பாடினது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது, சரிங்களா? அதனால அந்த இந்து நிருபர் நான் அப்போ பேச பேச குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவர் அரை பக்கத்துக்கு ஹிந்துவில் ஒரு என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினார், கம்ப்யூட்டர் லைக் மெமரி. அப்போ தான் கம்ப்யூட்டர் அறிமுகமான காலம், கம்ப்யூட்டர் லைக் மெமரி அப்படின்னு பெரிய தலைப்பு போட்டு என்னோட படத்தையும் போட்டு வெளியிட்டார். ஹிந்து பேப்பர் ஒருத்தனை பற்றி எழுதிருச்சுன்னா எல்லா பிராமணர்களும் பிராமண நிலையங்களும் அப்படி பார்க்கும். பிராமணத்தை கைக்கூலிகள், அவருக்கு சார்பாக இருக்கவங்க, நிறைய பணக்காரங்க இருப்பாங்க, இவங்க எல்லாம் என்னான்னு திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இந்த காஞ்சி காமகோடி பீடமும் பார்த்துச்சு, இருந்தால் என்ன ஏதோ ஒரு கவனகம், அதாவது சோட சாவதானம் பண்ணுறாராம், ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லி இந்துல வந்துருச்சு. அப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை ஸ்ரீமடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னான், சொல்லி எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் வந்து அப்போ பெரியார் திடலுக்கு போய்கிட்டு, நான் ஒரு பக்தனாக இருந்தாலும் இப்போ பெரியார் இயக்கம் இந்த பகுத்தறிவு இயக்கம் இதுக்கெல்லாம் சார்பாக தான் இருப்பேன். தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழ் மறை, இதை தமிழ் கடவுள், இப்படி தான் என்னுடைய போக்கு இருந்ததுனால இவங்க கூப்பிட்டாங்க. சரி, கூப்பிட்ட மரியாதைக்கு நம்ம போய்த்தான் தீரணும்ட்டு அங்கே போனேன். அப்புறம் முதல்ல ரிட்டையர்டான தாசில்தாருங்க, கலெக்டருங்க, எல்லாரும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணவேன், கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரிட்டையர்டான பிறகு அங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மடம் வந்து அவ்வளவு கம்பீரமாக ரொம்ப நுட்பமாக இருக்கும். ஓகே, அப்போ நான் போய் ஒரு விடுதியில் அரை போட்டிருந்தாங்க, வெயிட் பண்ணேன், இத்தனை மணிக்கு சந்திப்புன்னு சொன்னாங்க. சரின்னு எங்கள் ஸ்ரீமடத்து சட்டப்படி நீங்கள் சட்டையை கழட்டிட்டு வரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் பார்க்க விரும்புனா நீங்கள் சொன்ன சட்டப்படி வரலாம், உங்கள் மடாதிபதி என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ என் சட்டப்படி தான் நான் வரணுமே தவிர உங்கள் சட்டப்படி நான் வரணும்னு
கட்டாயம் கிடையாது, வேணுன்னா பார்க்குறேன், இல்லை சட்டையை கட்டினா தான் பார்ப்பேன்னா என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். அவர் இல்லை இல்லை பரவாயில்லன்ட்டாங்க. எப்பயுமே அவங்க வந்து இப்போ வரிசையாக வந்து பார்ப்பாங்க, இவங்க ஒரு ஒரு அறையோட வாசலில் தான் உட்காந்துருப்பார் அவர் வீடாதிபதி. அவங்க ஒரு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க ஒரு 3 அடி தூரத்தில், அங்கேருந்து தான் அவங்க அந்த கொண்டு வந்த பழம் பரிசு பொருள்லாம் அங்கே வைக்கணும். இவர் இந்த பிரசாதத்தை அந்த திருநீரை தூக்கி தான் போடுவார், கேட்ச் பிடிக்கணும். நீங்கள் கிரிக்கெட்டில் கட்டிக்காரனாக இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் கேட்ச் பிடிக்க முடியும், தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான், ஏன்னா அவங்கெல்லாம் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், நம்மெல்லாம் சூத்திரர்கள் சொல்லுவாங்க இல்லையா. இந்த சூத்திரவாளோட வாடை படக்கூடாதுக்காக 3 அடி தூரத்துலாம் தூக்கி போடுவாங்க. இப்படி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் பெரிய வேடிக்கை என்னென்னா ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் உள்ளே கூட்டுவாங்க அப்படின்ட்டு கதவை திறந்து அவங்களுக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாங்க. அந்த பக்கமெல்லாம் இருக்க வைக்கல, உட்கார வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அங்கே எல்லா பண்டிதர்களையும் வர சொல்லுங்க, இங்கேயே உட்காந்து அது உண்மையானு அவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. என் கவனம் எழுத்துக்கவனம் எல்லாம் அங்கேயே நடக்குது. அவர் அங்கே தீட்சை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி. எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே எழுத்துக்கவனம்லாம் வில்லங்கமாக எழுதுனாங்க. எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக சொன்னேன், ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. அப்போ சொன்னாங்க, ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நீங்கள் அடிக்கடி சிறிய மடத்துக்கு வரணும், உங்களுக்கு எல்லா உயர்வும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். அதனால் சிறிய மடத்தோடு எப்பயுமே நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல பொன்னாடை அவரே போத்தினார். அப்புறம் நிறையா பரிசு பொருள்கள், அந்த பூஜை பொருள்கள், பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் போக்குவரத்துக்கு நல்ல ஒரு தொகையும் அதில் கவர்லாம் வச்சு ரொம்ப மரியாதை பண்ணாங்க. ஆனால் என்னுடைய கொள்கை வந்து எப்பயுமே வந்து தமிழ் சார்ந்ததாக இருந்ததுனால அந்த ஒரு தடவை போனதோடு சரி, திரும்ப அந்த மரத்துக்கு நான் திரும்பி கூட பார்க்கல, அவங்கள நான் திரும்பி பார்த்துக்கல, எப்பயுமே பார்க்க மாட்டேன். இதுதான் எனக்கு என் மொழி, என் இனம், என் நாடு, என் சமயம், என் பண்பாடு, என் கலாச்சாரம், என்னுடைய திருமறை, என்னுடைய நாட்டின் பாரம்பரியம், அதான் எனக்கு முக்கியம். யாருக்கும் யாமாருக்கும் குடியல்லோ நம்ம நேயன் சொல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.